ஆனாலும் நெஞ்சிலே அன்புதான் இல்லையே ஏ ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா நேசமாக பேசிடாமல் நிற்பதேனோ தங்கம்மா நேசமாக பேசிடாமல் நிற்பதேனோ தங்கம்மா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா கண்ணா நம்ம எண்ணமெல்லாம் வீணாக இடையூறு வந்ததா ஐயோ அது இருந்தா போதுமா உங்க அப்பா மனமும் மாறுமா ஆசை இருந்தா போதுமா உங்க அப்பா மனமும் மாறுமா உங்க அம்மா மனமும் மாறுமா காதல் வாழ்வை முறைச்சு பார்க்கும் கரடி விலகி போகுமா காதல் வாழ்வை முறைச்சு பார்க்கும் கரடி விலகி போகுமா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா ஆசை இருந்தா போதுமா உங்க அப்பா மனமும் மாறுமா உங்க அம்மா மனமும் மாறுமா செந்தொர் காவியமே செந்தமிழ் வழிந்தோடும் உன் திருவாயால் பேசு ஆஹா அன்னம் பழித்த நடை ஆழம் பழித்த விழி அமுதம் பழித்த மொழியாளே என் அருகே வா நீ இல்லாத நான் யானையினா தேனை தமில்லா வீணை சோறில்லா பானை அப்பாடா அப்பா 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 காதல் உள்ளத்தை எறியாத கண்மூடி மனித இதயத்தை அறியாத மண்ணான் கட்டி அந்த டைலாக் தாண்டா சொல்றேன் அப்பா அப்பாவுக்கு அப்பாவே வந்தாலும் அஞ்ச மாட்டேன் காதலுக்காக கத்திக்கிறையா நான் அம்பிகாபதி உயிரையே அர்ப்பணித்தான் தேவதாஸ் கடும் புயலில் சிக்குமான் தான் கயர் ஆனால் நான் கோழையல்ல நம் காதலுக்காக குறுக்கே நிற்கும் தந்தையை கண்ட துண்டமாக வெட்டி உன் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் என் தண்டே வெட்டுடா வெட்டு ஏண்டா எத்தனை துண்டமா வெட்டுவேன் நிஜமாவே செய்தாலும் செய்யடா நீ ஏண்டா பத்தாரி பசங்க நாடகத்துல ஆடுற பத்தி தான் நாளைக்கு வீட்டுக்குள்ளே வரும் நாடகம் ஆடுறவனுக்கு ஏதோ நாலு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தா தேவை அதை விட்டுட்டு அப்புறம் வெட்டி பொண்டாட்டு காலில் வைக்கிறேன்னு சொல்றதாடா நாடகம் ஏண்டா இந்த மாதிரி நாடக அரசு எந்த பரதேசியா சொல்லி கொடுத்தா இன்னமே இந்த பக்கம் தலை காட்டுன்னு உன் கையகால முடிச்சிருவேன் ஜாக்கிரதை வா வீட்டுக்கு தம்பி தம்பி அப்பா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்து எனக்கு என்ன மாத அவசரம் இல்லை என்னச்சியா என்னடா
வயிற்று பசிக்கு சாப்பாடாமா முக்கியம். ஆதரவா எண்ணி நாலு வார்த்தை சொன்னீங்க, அது போதாது. என் பசி எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த உலகத்திலேயே அம்மா அண்ணா நீதான் அம்மா. அம்மா, இந்த ஏர் கண்டிஷன் ரூம் உனக்கு உடம்பு கொடுத்துக்காது. ஏற்கனவே உனக்கு கோல்டு அட்டாக் பண்ணிருக்கு. கீழே போய் நல்லா பொத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கு. நல்லா சாப்பிடுற வயிறு படைச்சு சாப்பிடவா. எனக்கு ஒரு சிகரெட். நீ வாங்கி கொடுத்த பாக்கெட்ல தான் கடைக்கு சிகரெட். எங்கிட்ட போய் கேட்கறீங்க? ஏறுமே ஏறுமே தூங்கு மஞ்சி. கடையா வண்டியா? திரும்ப வந்த கிழமை தான் கூட்டு வந்தியா? சில கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. கிழவா போட்டியா? நீ போட்டியா? ரெண்டு மணி நேரமா மனுஷன் சிகரெட் பிடிக்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கிடாவும்? இந்த கன்றாவி நாட்டுல தான் அப்பனுக்கு முன்னால மகன் சிகரெட் குடிக்க கூடாதுங்கிற மரியாதை. மேல் நாட்டுல எல்லாம் பாரு, அப்பன் மகன் ஒன்னா உட்காந்து சிகரெட் குடிப்பாங்க. ஏண்டா கண்ணா, நம்ம எப்படா மேல் நாட்டுக்கு பாரு? எங்க அப்பா பணம் எல்லாம் வரட்டும் போகலாம். கிழவா ஒருத்தர் சிகரெட் வாங்கிட்டாங்க. ஏன்னா உங்க அப்பாவும் சொத்து மாதிரி அலர்ற நீ. இறங்க போய் டீங்க வாங்கிட்டேன். ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் காது கேட்காதுன்னு சொன்னேன். நீ கேட்டியா? நீ என்ன சிகரெட் சார் வேணும்? இருட்டு பசங்களா? எங்க இவர் லண்டன்லயே பிறந்தவர். இவர் கேள்றி, உன் மகனுக்கு சிகரெட் பிடிக்கலன்னா உடம்புக்கு ஒத்துக்கலையா? நூறு ரூபாய் நோட்டு அப்படி வீசி எறிகிறாண்டி வீசி. ஏண்டா, இந்த ஒரு நூறு ரூபாய் சம்பாதிச்சுக்கு ஒவ்வொருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா? ஏ முழுசா இந்த நூறு ரூபாய் நோட்டை கண்ணால கூட பார்க்காத எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா உனக்கு? பணத்தை செலவழிக்கிறது சுலபம் தம்பி, ஆனா சம்பாதிக்கிறது. நான் பணக்காரனா தானே பிறந்தேன். சும்மா தான் சோம்பேறி போய் மகன. இப்ப இருக்கிற ஆஸ்தி எல்லாம் தம்பிடி தம்பியா சேர்த்தது தம்பி, தெரிஞ்சுக்க. இந்த வீடு வாசல் எல்லாம் சிமெண்ட தண்ணியில குழச்சு கட்டினது இல்ல, மொத்த ரத்தத்தினால குழச்சு கட்டினது. போது நிறுத்துங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த அவசரம் தான் இந்த ஆசி வாசி எல்லாம் வந்ததுன்னு உங்க அம்மாவே ஆயிரம் தரம் சொல்லி இருக்காங்க. இவர் என்னமோ உலத்தார ரத்தத்தை சிந்துனா. சரிடி, ஒப்பம் வீட்டுல இருந்து அள்ளியா இருந்தாவே இருக்கட்டும். அதுக்காக நூறு நூறா வாரிவிட சொல்லுதா? இதன ஒரு காசு சம்பாதிக்க துப்பில்லாத கழுவ. அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் புள்ள ரொம்ப மானம். அப்ப உன் புருஷன் மட்டும் மானம் இல்லாதவனா? சரி சரி, குழந்தைய விடுங்க. குழந்தை கல்யாணம் பண்ணிருந்தா ரெண்டு குழந்தைய பெற்றிருப்பான். ஏன் சுக்கிரித்தனமா ரெண்டுங்கிறீங்க? பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழுன்னு என்னவா? இன்னும் கல்யாணத்தையே பண்ணி வைக்கலையா? அதுக்குள்ள புள்ளைங்க கணக்க பத்தி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டை கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல், ஒரு வேலை பார்க்க யோகியதை கிடையாது. அப்பா 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 அப்பா, இப்படி வேற வேலை நீ ஏன் உயிரை எடுக்கிறீங்க? நான் தான் தெரியாம கேக்குறேன், அவன் என்னத்துக்கு வேலை பார்க்கணும்?
இருக்கிற பணத்தை உட்காந்து தின்னா கூட ஒன்பது வேலை மணிக்கு போருமே. அட இருக்கிற பணத்தை தொலைச்சிடாம இருக்கிறதுக்காவது உன் பிள்ளைக்கு புத்தாள்தனம் வேண்டாமா? டே மோகன், இனிமே நீ திருச்சியில இருந்தீன்னா உங்க அம்மாவுடைய செல்லமும் ஊதாரி பயலுக்கு சினேகமும் உன்னை உருப்படாம பண்ணிவிடும். நீ இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படும். அப்பா அவருக்கு டெலிபோன் பண்ணிருக்கேன், அவங்க கிட்ட ஒரு நாலு மாசம் வேலை செஞ்சானாதான் பணம் நான் என்ன வாழ்க்கை நான் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஐயா, என் பிள்ளை அங்க என்னத்துக்கு அனுப்புறீங்க? வீட்டு கடங்காதவன் ஊருக்கு தான் அடங்குவான். அப்பா அவர்களுடைய முயற்சியும் உழைப்பையும் பார்த்த பிறகாது இவனுக்கு புத்தி வரட்டும். கொண்டு போய் சீக்கிரம் கார்ல வேடா. என்ன சொல்லலாம்? உனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் முன்னாலே கட்டி வச்சிருக்கீங்களா? இல்லடா, இதுல அப்பா அவருக்கு லெட்டரு, உனக்கு ட்ரெயின் டிக்கெட்டு, கைக்கு செலவுக்கு பணம் எல்லாம் வச்சிருக்கேன். பத்திரமா வச்சுக்க. என்னங்க நிஜமாவே அனுப்புறதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? என் புள்ள உலகம் தெரியாதவனாச்சு. அதை தெரிஞ்சுக்கத்தானே அனுப்புறேன். இல்லப்பா, கொஞ்சம் பலகாரமாக கொண்டுட்டு பாரு. ஏண்டா உட்காந்துக்கிட்டு இருக்க? போன்ற சீக்கிரம். சகாரா பாலவனத்துக்கு போயிட்டான். என் பிள்ளையத்தான் புடிவாதமா அனுப்பிச்சு வச்சிட்டீங்களா? சரி சரி வா. எல்லாம் தெரியுதா? இன்னும் எல்லாரும் தெரியுதா? பாத்துட்டியா கண்ணா? இன்னைக்கு செட்டா காலேஜ், உயிர் காலேஜ், அப்புறம் இந்த பீச் கீச்சு இன்னைக்கு ஒரேடியா பாத்துனடா. பீச் கீச்சு எல்லாம் சுத்தி பாத்துட்டு இந்த செட்டா காலேஜ்ல இல்லாட்டி உயிர் காலேஜ்ல போய் இருந்துக்க. விரும்பி வராத போடா ஏறுமே. ஊர் சுத்துறதுக்கு வந்த இங்க இந்த ஹோட்டல் எடுக்கிறது வந்திருக்கேனா? கழுத ஒழுங்கா முறையா போய் வேலையை பாரு. நீ பணக்கார வீட்டு புள்ள, நான் பஞ்சத்தை தவிர ஒண்ணுமே தெரியாதா? உன் பேர்ல எழுதிருக்கு, என்ன போய் சொல்றேன் சொல்றத கவனிடா. இன்னையில இருந்து எங்க அப்பா சதாசிவம் பிள்ளைக்கு நீ தான் மகன். உங்க அப்பா என்ன ஸ்வீகாரம் எடுத்துக்க போறாரு? ஆமா, உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு என் சொத்து பூரா உனக்கு எழுதி வைக்க போறாரு. பாடா கழுத, என் பேரை கொஞ்ச நாளைக்கு உனக்கு தியாகம் பண்றேன்டா. எனக்கு வேலை கீழே ஒண்ணும் செய்ய முடியாது, செய்யவும் இஷ்டம் இல்ல. இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் கொடுத்தீங்கன்னா உன்னை நான் நினைச்சுக்கிட்டு நல்ல வேலை கொடுப்பாங்க, நிறைய பணம் கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். அங்க எது எது எப்படி எப்படி இருக்குமா கண்ணா? வேலை வேலைன்னு தத்திரி இல்ல, வேலை கிடைக்க ஏண்டா செய்ய மாட்டேங்கிறேன். இந்த வேலை கிடைச்சும் செய்யாத பசங்களை இந்தியாவில் என்ன செய்யறான்னு தெரியுமா? எடுத்த வெட்ட போறான். முதல்ல உங்கள்கிட்ட தான் வெட்டுவான்.
போய் ட்ரெஸ் பண்ணு. நான் முடியாத அப்பா தர எனக்கு தெரியாத பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜாத்தி வேண்டாத வம்புதானடி. ஆணாக பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜாத்தி வேண்டாத வம்பு. நையாண்டி செய்யலாகுமா ராஜாவே நாக்கை நீட்டி பேசலாகுமா. ஆளாக பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜாத்தி வேண்டாத வம்புதானடி. மங்கையை கொஞ்சம் பாரையா ராஜாவே சிங்கார ரூபம் யாரையா. ஆணாக பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜாத்தி வேண்டாத வம்புதானடி. ட்ரெமெண்டஸ், க்ளோரியஸ், சூப்பர். அதாவது உன் நடிப்பு ரொம்ப பிரமாதம். நம்ம மாலவி, நீ பிறந்த உடனே நான் சொல்லிட்டேன், நம்ம வீட்டுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் நீதான். என்ன வேஷம்? நான் தான் கதாநாயகன் கமல். கரெக்ட். நீ என்ன வேஷம்? நான் தான் கதாநாயகனை காதலிக்கும் காந்தா. ஓ, காந்தா, கரெக்ட் கரெக்ட். நீ என்ன வேஷம்? போச்சுடா, ஒண்ணு இல்ல சார். மோகன் இவன்தான்மா நம்ம சதாசிவம் பிள்ளை மகன் மோகன். என் மகன் மாலதி. பொண்ணா? ஆமா, எங்க உன் பொட்டி படுக்கலாம்? ஹோட்டல்ல வச்சிருக்கேன். கரெக்ட், ஹோட்டலா? இங்க நம்ம வீடு இருக்கிற ஹோட்டல் எப்படி இருப்பேன்? நான்சென்ஸ். இல்ல சார், என் சிநேகித நண்பன் ஃப்ரெண்ட். ஓ, இங்க வந்தும் ஃப்ரெண்டா? ஆமா. எந்த ஹோட்டல் இது? ராமவிலாஸ். இல்ல சார், இந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 சார். சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10. சூப்பர் ஐயா. அந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 போய் ஐயா சாமான் இருக்கு, போனா. குப்பா ஐயா. ஐயா வைத்து போய் வீடெல்லாம் நல்லா காட்டு. கோ கோ. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை மட்டும் இல்லாம தான் இந்த ஐடியா. வாங்கப்பா.
இருக்காரு அவருடைய ரூம் இதுதானுங்களே சார் இந்த புட்டி படுக்கையெல்லாம் அவரோட தானுங்களா அப்ப நாங்க இதெல்லாம் எடுத்து போட்டுங்களா அப்ப சரி என்ன இது பைத்தியக்காரத்தனமான கேள்வி உங்க கண் முன்னாடி வேற சாமான்களை எடுத்துட்டு போறாங்க சாமான்களை எடுத்துட்டு யார் என்னடா வம்பா போச்சு வம்போ தும்போ அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது 110 ரூபாயும் ஒரு நாள் வாடகையும் முதல்ல கீழே வைங்க இவர் சேர்ந்து 167 ரூபாய் எட்டலா வசூல் பண்ணிக்கிட்டு அதுக்கும் பிறகு ஆளை வெளியே அனுப்பு ஏது கிண்டல் பண்ணாதே பணம் வாய பின்னால பாருங்களா நீங்க எல்லா சாமானும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா நீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆறது இவங்க நம்ம மோகன் நம்ம நண்பன் அவரே எடுத்துட்டு போச்சுனாருங்க அவனை எடுத்துட்டு போட்டணும் இது ஏதோ சுத்த பைத்திய காரணம் அல்ல இருக்கு எதப்பா பைத்திய காரணம் இல்ல இப்ப நம்ம மட்டும் அப்ப உங்க அப்பா எழுது ரொம்ப கரெக்ட் சார் நான் வந்து ஹோட்டலுக்கு பணம் கொடுக்கணும் சார் பெரிய ஊதாரிகளுக்கு எல்லாம் போட்டி வச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போல இருக்க பணம் கூட அப்பா எந்த கரெக்ட் இந்த பாரு இனிமே இந்த பக்கம் வந்த கை காலம் முடிச்சிடுவேன் வெளியே தள்ளி
நம்ம பைய அம்மா அம்மா அக்கா அப்பா அப்பா வாம்மா அம்மா மீனாட்சி மளிகை கடையில இருந்து ஆள் வந்திருந்தது பாக்கி பணத்தை இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்துடணும்மா பணத்தை வாங்கி வந்துட்டியம்மா ஆமாப்பா காணமா அஜிஜோ அறவைத்து கஞ்சிக்கும் ஆபத்து வந்துடுச்சு தேடி பார்த்துட்டு வரேன் நீ நினைப்பதை போல் நான் திருடன் அல்ல பஸ்ஸில் நீ தவறவிட்ட பணப்பையை திருப்பி கொடுப்பதற்காகத்தான் கூப்பிட்டேன் அவர் இருந்த நிலைமையை பார்த்து நான் அவரை திருடன்னு நினைச்சேன்பா ஆடையினாலே மனுஷனுடைய அந்தஸ்தை தெரிஞ்சுக்கலாமே தவிர அவனுடைய உள்ளத்தை தெரிஞ்சிக்கவே முடியாதுமா விழி வேஷத்தை கண்டு எதையும் தீர்மானிக்கவே கூடாது இந்த உலகத்தில் இவ்வளவு நாணயமான ஒருத்தரை நாம் பார்க்கறது இதுதான்ப்பா முதல் தடவை ஜானக்கல் தெருவு மதுரை கண்டு பயப்படாத மோதாள நீடாப்பா என்ன கண்டு பயப்படுன்னு சொன்ன மோதாள நீ தாண்டா அப்ப நீ திருவா அது இப்பதான் தெரிஞ்சிருக்கியா பாடுபட்டு ஒரு ரூபாய் சேர்த்து மோர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த தெரிஞ்சு என்ன யாருன்னு தெரியுமா உனக்கு என்ன உன்னோட பேர் என்ன பைத்தியக்காரா உன் வாழ்க்கையில நீ ஒரு தடவை திருடுமேங்கிற களங்கம் இல்லாம செஞ்சன அதுக்காக நீ சந்தோஷப்படணும் சந்தோஷப்படலாம் ஆனா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு பயலும் ஆட்சி வச்சுட்டு போகலையே அதை நினைச்சுதான் நான் ஃபீல் பண்றேன் மாஸ்டர் அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றேன் ஆனா நீங்க யாரு மாஸ்டர் என் பேரை சொன்ன உடனே நீ புரிஞ்சுக்கிறாப்புல நான் ஒண்ணு உலக பிரமுகர்கள்ல ஒருத்தன் இல்ல என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்புறமா அவங்ககிட்ட சொல்றேன் முதல்ல இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு எனக்கு இடம் வேணும் சரிதா நீங்களும் நம்ம மாதிரி அண்ணா காவலி தான் போல் இருக்கு நான் நம்ம மாடி இருக்கவே இருக்கு நாங்க போலாம் அவ்வளவுதான்ப்பா இதுதான் நம்ம சரித்திரத்துல ஒரு பகுதி நீங்க படா குழுக்கு பிடிச்ச ஆள் போல் இருக்கு என்னது பின்ன என்ன மரியாதையா கருதாஜியை கொண்டே கொடுத்து விட்டு ராஜா மாதிரி சுகமா இருக்கிறத விட்டுட்டு இப்ப ஏன் டிங்கி அடிக்கணும் Thank you.
உங்களுக்கு என்ன மாஸ்டர் தெரியும், இந்திய ஜனத்தொகையில முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி இருக்கிறதா வாழ்க்கை நடத்துறாங்க. இங்க வரும்போதெல்லாம் அடக்க ஒடுக்கமா தலைய வணங்கி வரும். ஏன்னா இதெல்லாம் தெய்வங்கள் இருக்கிற புனிதமான கோவில். தெய்வமா? எங்க தெய்வம்? இதோ நாங்கள்லாம் தரித்திர நாராயணர்கள். என்னமோ எரியுதுப்பா, மயக்கம், காது அடைக்குமே, கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. எப்படி விளையாடுறது பாத்தீங்களா? தீதி தீதி கட்டை எப்படி போடுங்க? படுங்க மாஸ்டரே. படுக்க? இங்கயா? அப்படின்னா எங்க ராஜா? நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் படுத்துப்பேன். பெரிய மாஸ்டரு, பஞ்சு மத்தியில படுத்தான் பழக்கம், இங்க பிஞ்சமேத்த கூட கிடையாது, என்ன பண்றது? இப்படி ஒரு மண்டலம் பழகிக்கீங்க ராஜா. என்ன இது, ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு என்னடா அது? வரும்போது ஒண்ணு எடுத்து வச்சேன், ரெண்டு தம்பு தான் எடுக்கணும், அழைச்சு வச்சுக்கணும், அப்புறம் கிடைக்காது. அவனே உள்ளபடியே சொக்கலிங்கம் சோழமுத்தா சொல்ற காந்தி. Ah
குப்பத்துக்கே ஒரு மகாலட்சுமி. அவங்க அப்பா நல்ல அறிவாளி, பெரிய தேச பக்தர். பாவம், இந்த ஆகஸ்ட் போராட்டத்துல இந்த கண்ணே இழந்துட்டார் மாஸ்டர். இப்ப இந்த பொண்ணுதான் பூ வியாபாரம் பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாத்து. ஒளிஞ்ச நேரத்துல இந்த சேரி பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும். முகத்தை பார்த்தோன்னே நினைச்சு, நல்ல அறிவு உயர்ந்த பண்பு உள்ள பெண்ணு. நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? கீழே பையன் இருக்கானே? பையன் இருக்கா? அப்பா என்னைத்தான் எடுத்துக்கிட்டு போக சொன்னார். ஏடா பெரிய உபத்திரம்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு இல்ல, இங்க சாப்பிடுங்க. கீழே வைக்கணும், சும்மா சாப்பிடுங்க. எங்க அப்பாவே இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாதீங்க சார். ஏன்பா? ஒண்ணுதான் சார், நான் வந்து என்ன எங்க அப்பா என்ன பார்த்தாருன்னா
அச்சி வேற ஆணி வேற பிச்சி உதறிடுவான். சாரு மோர்னு பிடிக்காது, என்ன மாமான்னு கூப்பிடணும். என்ன சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி, சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. முத்துச்சரங்களை போ, முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை நின்னுதடி, முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை நின்னுதடி, சித்திரம் பேசுதடி, என்ன சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. சாவும் பொடி மேலே, சாவும் பொடி மேலே, ஒளிர் தங்க கூடம் போலே, சாவும் பொடி மேலே, ஒளிர் தங்க கூடம் போலே, பாவையும் பேரையிலே எழுதன் ஆவலை கூண்டுதடி, பாவையும் பேரையிலே எழுதன் ஆவலை கூண்டுதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன், என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடித்தேன் மொழியே, இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடித்தேன் மொழியே, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. மீனா, மீனா, எனது அருமை மீனா, மல்லிகையிலே மணமும் மதியிலே ஒளியும் மாம்பழத்திலே இனிப்பும் மாறுதத்திலே குளிர்ச்சியும் இருப்பது போல உன் இதயத்திலே நான் என்று ஆவது எப்போது? உரிய காலம் வரும்போது. என் குரல் உன் செவிக்கு எட்டிவிட்டதா அன்பே? நீ காலையிலே எடுத்துச் சென்றாயே கூடை, அதிலே புஷ்பங்கள் மட்டுமா இருந்தது? என் இதயமும் அல்லவா அதிலே இருந்தது? ஆமாம், அதனால் தான் கூடையும் கனமாக இருந்தது. பார்த்ததும் அதில் உங்கள் இதயம் இருப்பதை கண்டேன். ஆமாம், அதை கூடையிலேயே போட்டு விட்டாயா அல்லது உன் இதயத்தோடு இதயமாக சேர்த்துக் கொண்டாயா? இல்லை இல்லை, திருப்பி கொடுக்க எடுத்து வந்திருக்கிறேன். ஐயோ, கொடுமை கொடுமை! அப்படியானால் நீ என்னை காதலிக்கவில்லையா? காதலா? இதயம் இல்லாதவரை நான் எப்படி காதலிப்பது? ஐயோ, எனக்கு இதயம் இருக்கிறது, என் இதயத்தை நான் கூடையிலே போடவில்லை. நான் சொன்னதெல்லாம் பொய்யுமா? ஐயோ, எல்லாமே பொய்யா? என்னை காதலிப்பதாக சொன்னதும் பொய்யா? பொய் சொல்லும் மனிதரை நான் காதலிக்கவே மாட்டேன். ஐயோ, காதலிக்க மாட்டாயா? நீ என் பிள்ளை வைத்தோடு போனிருக்கிறதே.
எனக்கு மயக்கம் வருகிறதே. மயக்கம், மயக்கம். ஐயோ, உண்மையான மயக்கம் வந்துட்டு போலிருக்க. ஆமா, உண்மையான மயக்கம் தான். இந்த மயக்கத்துக்கு சூடு போடணுமே. சூடா? சூட்டு போல அடுப்புல பட்ட எடுத்துக்கிட்டு ஓடியாயே. ராஜாப்பா எங்க ஒழிஞ்சு பாத்துட்டு இருக்கானோ? எல்லாம் போய் போய் மாஸ்டர். என்ன மாஸ்டர் இது? பொழுது படிச்சு பொழுது போனா உங்களுக்கு இந்த வேலையை சரியா இருக்க? இதெல்லாம் மூஞ்சியெல்லாம் சோத்து பாருங்க. தலை வைக்கீங்க திருப்பி. ஏன் என்ன திருப்பி ஒருத்தர் சிரிப்பேன்? ஆமா, இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்றது? போ அவுக்கு. அப்படி என்ன, இன்னைக்கு பூரா வேலைக்கே போகலையா? அப்ப இத்தனை நாள் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப சாப்பாட்டுக்கு தழுத உன் தரிகரப்ப புத்தியை விடமாட்ட போல இருக்க. அம்மாவுக்கு லெட்டர் போட்ட பணம் அனுப்புறாங்க. ஐயோ அவமானம். உடல் வலு உள்ள ஒருத்தர் உழைக்காம சாப்பிடுறது நியாயமா? நாம வேறொருத்தருக்கு பாரமா இருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஆமா, நாளைக்கு இந்தியாவில உழைக்கிறவங்க தான் சாப்பாடுங்கிற நிலைமை ஏற்பட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் உழைப்புல வயிறு வளர்க்க விரும்புறீங்களே, உங்களுக்கு வெக்கமா என்ன? ஐயோ, ஒரு சோம்பேறி என்னோட சிநேகிதர்னு சொல்லிக்கிறது வெக்கமா இருக்கு. நான் வரேன். என் பெற்றவரும் முத்தவரும் மற்றவரும் பேச தூயாத வார்த்தைகளை என்னிடம் பேசிவிட்டாய். ஒரு மாதம் உள்ள தமிழன் இதையெல்லாம் பைத்துக் கொண்டிருக்க மாட்டான். முள்ள முள்ள. இன்று முதல், இன்று முதல். ஏ, இந்த மணி முதல் முதல். ஏ, நான் வேலை செய்வதாக தீர்மானித்து விட்டேன். என் உடைத்து நான் வரும் ஊதியத்தை கொண்டுதான் நான் உண்டு. இந்த மோகினி முன் மோகன் எடுத்துக் கொள்ளும் சபதம் இது. சபாஷ் மீனா, சபாஷ். அவருடைய உற்றோரும் பெற்றோரும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து விட்டாயே. சபாஷ். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் என் உறுதி மாறாது. என்ன நமஸ்காரம் மாமா. நான் தான் மாமா சங்கர். சங்கரா? வாப்பா, வா உட்கார் உட்கார். சங்கர் வீட்டு மாமா, நீங்க அப்படியே இருங்க. சங்கர் மாமா, சௌக்கியம் மாப்பா? இருக்க மாமா. ஏன் மாமா, மீனா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த குடும்ப பாரத்தை தாங்கிறது? அந்த பாரத்தை தூக்கி ஏன் தலையில போடுங்க மாமா. சரியப்பா, எதுக்கும் மீனாவையும் ஒரு வார்த்தை கேட்டு. நல்ல ஆள் மாமா நீங்க. குழந்தைய போய் கேட்டுக்கிட்டு நீங்க சொன்னா சரி. அதுக்கு என்னப்பா? ஆக சரி மாமா, ஆபீஸுக்கு நேரம் ஆச்சு, நான் வர்றேன். மாஸ்டர், அரும்பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஐடியா ஜாக்க அளந்துக்கணும். என் பேரை கெடுத்துப்படாங்க. கவலைப்படாத ராஜா, நீ கண்ணாடி எடுத்து கல்ல உட. அவன் நம்மள உடைக்கட்டும். கல் எடுத்து கண்ணாடியை உடடா, அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்றேங்கிறத பாடுறேன். சரி வாங்க போகலாம். கொஞ்சம் சரி கொடுத்து. கண்ணாடி தான், கண்ணாடி, கண்ணாடி. அதோ மூணாவது மாடி, ஏழு மாடி, கீழ் மாடி, மூணு மாடி. நீ கட்டாரி இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் வட. நல்லா வர, நல்லா வர. அடாடாடா, அட தருதல பயப்பிள்ளா. இந்த பயல்களுக்கு பள்ளிக்கூடம் லீவு விட்டாலும் விட்டானுங்க, பெரிய தொந்தரவு. அப்ப யார் அவ? கண்ணாடி, கண்ணாடி இருப்பே, கண்ணாடி இருப்பே.
நல்ல வேளையில வந்து சேர்ந்தேன். மூணாவது மாடியில மூணு கண்ணாடி, மேல் மாடியில இல்ல, கீழ் மாடியில நாலு கண்ணாடி கணக்கு கரெக்டா சார்? அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? எந்த நேரத்துல எந்த வீட்டுல எத்தனை கண்ணாடி உடையும்னு எனக்கு முன்கூட்டியே எல்லாரும் சொல்லி தெரிஞ்சிடும் சார். எனக்கு என்னது இல்ல சார், அதான் சார் தொழில் நுணுக்கம் சார். கண்ணாடி உடஞ்சிருக்கிற இடம் மட்டும்தான் சார் கண்ணுக்கு தெரியும் சார். அப்படியா? ஆமா சார். சரி சரி, அளவு பன்னெண்டே முக்கால் ரூபா ஆகும் சார். சரி போடு. ராஜா ராஜா, நம்ம கண்ணாடி உடச்சோல்ல, அந்த வீட்டுக்காரன் அப்படியே என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து, ஐயோ தமிழ் வாழ்க, அப்படியே அசந்து தாண்டா. மேல்மாடி காலி போடுது. ராஜா ஒரு பெரிய தப்பு பண்ணி சுட்டு வாங்கிறீங்களா? இந்த வாங்கிட்ட நம்ம கூட மீனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தான். என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்தான்னாக்க அவளுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சில நெருப்ப போட்டின மாதிரி அந்த நிமிஷத்திலே மறந்துடுவாங்க. முதலி தெரு ஏழாம் நம்பர் வீடு. கண்ணாடி பேர் கண்ணாடி. கண்ணாடி சார், உடஞ்ச ஜன்னலுக்கு கண்ணாடி போடலையா சார்? என்னது உடஞ்ச ஜன்னல்? இங்க ஒண்ணு உடஞ்ச ஜன்னல் இல்லப்போ. இதுதானே ஏழாம் நம்பர் வீடு. ஆமா. ஏன் அப்படின்னா இந்த உடஞ்சிருக்கணுமே சார். அவர் உடப்பாரு, இவர் இவர் போடுவார். அயோக்கிய பசங்களா, இந்த இந்த பிசினஸ் பண்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல பிடாங்க செஞ்சாங்க. இந்த மரம் தோட்டிட்டு உயிரோட இருக்கிறதாலும் அடிச்சு தவறு போய் போறோம். இது எதுக்கு ஏதாவது டேஞ்சர் இல்லாத வேலை ஏதாவது இருந்தா சொல்லு. வேலை செய்யாம போன மீனா கோச்சு போயிடும். நாங்கள் இருவரும் சிறு வயது முதல் ஒன்றாக உண்டோம், உறங்கினோம், பள்ளியில் படித்தோம், பாலிய நண்பர்கள். ஹலோ மிஸ்டர் மோகன். ஹலோ ஹலோ என்ன செய்யணும்? அடிக்கடி ஒப்பிச்சா அந்த பாடமே மறந்து போயிடும், அப்புறம் சுவையே இருக்காது. எந்த பிக்சர் இருக்குமா? மூணாவது நான் இந்த வீட்டை விட்டு உடனடியா வெளியேறேன்னு வளர வரப்பா பைத்தியம் மாதிரி. நீ ஒரு பைத்தியம், நீங்க ஒரு பைத்தியம். நிஜமாகவே வளர வரப்பா
அவரு மோகன் இல்லையா, ஏழையா, அனாதியா, என்னன்றாரு? திருட்டு பையன், நம்ம கிட்டயே கரடி விடனா? என்ன சொல்றீங்க? நீ ஒன்னும் பயப்படாதம்மா, அவன் உன்னை பரீட்சை பண்ணி பாக்குறான். நீ அவனை காதலிக்கிறியா இல்ல அவனுடைய பணத்தை காதலிக்கிறியான்னு. ஆமா, அதனாலதான் இப்படி எல்லாம் ஏழைன்னு டூ படிக்கிறான். நீ அதெல்லாம் நம்பாத. சரியப்பா, இனிமே அவர் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. கரெக்ட். வீட்டுக்குள்ளே சூழ்நிலை ஆறு மாதம் கடுங்காவது. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கேலிதான். வாங்க போலாம். வாங்க. இன்னைக்கு வியாபாரம் ஒண்ணும் சரியா நடக்கல, அதனால வீட்டுக்கு போறேன். வியாபாரம் சரியா நடக்கலையா? சரிதான், உனக்கு வியாபாரம் செய்ய தெரியல. இந்த பாரு, நான் வியாபாரம் செய்யறப்பா. மனம் நிறைந்த மல்லிகை, குணம் நிறைந்த ரோஜா, மோகன கதம்பம் ஒரு முறை உபயோகித்தால் தலைவலி, ஜலதோஷம், ஏன் இன்ஃப்ளூயன்ஸால் இன்றைக்கு விடுகிறது. வாங்கிங்கள், வாங்கிங்கள். கடந்த 50 வருடங்களாக மார்க்கத்திலே புகழ் பெற்றது, பிறகு தீர்ந்து விட்டது என்று வருத்தப்படாதீர்கள். வாங்கிங்கள். கலந்து கதம்பம் அம்மாவுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. ஒற்றுமையா வியாபாரம் செய்யறாங்க. நீங்க மோகன் இருக்குங்களே, புருஷன் புரிஞ்சாதுன்னு அப்படி இருக்கணும். கேட்டியா? பெரியவங்களே சொல்லிட்டாங்க, புருஷன் பொண்டாட்டின்னா இப்படித்தான் இருக்கணுமா. மீனா, 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 மீனா. ஹலோ, குட் மார்னிங் மாமா. யார் அது? சங்கரா. வாப்பா, வா உட்காரு. மாமா, உங்க பொண்ணுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் நீங்க இந்த மண் குடிசையிலையா இருக்கிறது? மாளிகையில எல்லாம் இருக்கணும். என்னப்பா கேலி செய்யற? மல்லிகை பூ வித்தா மாடி வீடு கட்ட முடியும். என்ன மாமா, நீங்க நினைச்சா மாடி வீடு மட்டும்தானா? மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் கட்ட முடியும். உங்க பொண்ணோட அழகு, இளமை, சாகசம். என்னப்பா சொல்ற? உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்க பொண்ணு கிளம்ப வைக்கிறதுக்கு உங்க அருமை குமாரி கோவில் வாசல்ல குமார அடிச்சிட்டு இருக்க நேரிலே பார்க்கலாம். ஓஹோ, உங்களுக்கு கண்ணு தெரியாதோ? இதையெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க ஏற்கனவே குருடாயிட்டீங்களா இல்ல நீங்க குருடாயிட்டதுனால இந்த காட்சிகள் நடக்குதா? இதையெல்லாம் என்னால நம்ப முடியலையே. நீ எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சூழ்ச்சியா பேசுற. உங்களுக்கு கண்ணு மாத்தம் இல்ல மாமா, கருத்தும் கூட போச்சு. சங்கர், என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அவ உத்தவிடா, தெய்வ பிறவி. இப்பதான் தெரியுது மாமா, உங்க பொண்ணோட நடத்துக்கு நீங்களும் உடனே ஆயிருக்கீங்கன்னு. ஐயோ, என்னையா நாடக ஆடுற? பணத்தை சேர்க்க வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை என் கருத்துல கட்டிடலாங்கிறவா உன் எண்ணம்? கொஞ்சமாவது மாத வாசனை இருந்தா அதை செய். அனுப்பிச்சேனா இல்ல நம்ம மாதத்தை விற்க அனுப்பிச்சேன்? அப்பா, அப்பா.
உங்க பொண்ணை பார்த்து நீங்க இப்படி பேசுறீங்க? வயிறு வளர முடியல, அது போகட்டும். நிஜமா சொல்லு, கோவில் வாசல்ல என்ன நடந்தது? நான் சொல்றேன் சார். யாரப்பா அது? நான் தான் மோகன். நானும் மீனாவும் தான் கோயில் வாசல்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்து சந்தேக புத்தி கொண்ட யாரோ உங்ககிட்ட தவறா சொல்லியிருக்காங்க. சொன்னதுல தவறு ஒண்ணு இல்லையேப்பா. அப்படின்னா மீனா உங்ககிட்டயும் பேசியிருக்க கூடாது. அது ஒரு கன்னி பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காங்கத்தை உண்டு பண்ணிருக்குதுன்னு உனக்கு தெரியாது. தயவு செய்து அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணும். நான் மீனாவை கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு பண்ணிட்டு. இதுல உன்னுடைய முடிவு மட்டும் போதாதுப்பா. உன்னுடைய தாயாரும் தகப்பனாரும் சம்மதிக்கலன்னா இந்த பொண்ணோட கதி என்ன ஆகும்? நிச்சயமா சம்மதிப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு நான் மீனாவை கைவிட மாட்டேன். இந்த குடிசையே கோயிலாகவும் உங்களையே தெய்வமாகவும் நினைச்சு சத்தியம் பண்றேன். மீனா தான் என்னுடைய வாழ்க்கை துணைவி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிந்தும் மாமழையல்ல
எனக்கும் சிரிக்கணும் போலத்தான் போனது. ஆனா என்னுடைய நிலைமை வந்து அப்படியே என் முன்னால தாண்டவமா இருக்கு. அதை நினைச்சவன என் உடம்பு அப்படியே ஓதறக்கு. ஏய் மோகா, சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வச்சுக்கிறா, பாதி சென்றாரா? நல்லா இருக்கேங்க. மிஸ்டர் மோகன், என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நம்முடைய காதல் விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதனுடைய முடிவு என்ன ஆகுங்கிறத பத்தி சிந்திச்சிருக்க. முடிவுதானே, நான் சொல்லட்டுமா? கல்யாணம், அதை பத்தி தான் இன்னைக்கு எங்க அப்பா உங்ககிட்ட பேச போறாரு. மோகன், மோகன் அப்பா, இப்ப உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணியா? இல்ல, கரெக்ட். ஒரு முக்கியமான விஷயம். மோகன், மோகன், மோகன் எங்கம்மா? மோகன் இப்ப எங்க தானே இருந்த? அதானே, அதுக்குள்ள எங்க போயிட்டான்? பெரிய திருட்டு பயலா இருக்கானே. அம்மா மாலதி, இவன் ஒழுங்கா வெளியே வந்தா சரி, இல்ல இவனை போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணி. ஆமா சார், என்ன மாத்திரம் இப்படி நீங்க? மாமா சார், தயவுசு நீங்க அந்த வார்த்தை மாத்திரம் சொல்லாதீங்க சார். கரெக்ட் கரெக்ட், அப்படி வா வழிக்கு. இத பாருமா, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்க ரிக்ஷாக்கார நாடகம் நடத்த ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்பவே எல்லாம் டிக்கெட் சோல்ட் அவுட், அதாவது வித்து போச்சு. பின்ன நானே 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிருக்கேன். நீயும் மாப்பிள்ளையும் ஆக்ட் பண்ணும் போது நம்ம பென்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாமா? கரெக்ட் கரெக்ட கரெக்ட கரெக்ட. ஏதுங்கம்மா சும்மா ஏதுங்கம்மா, நான் இஷ்டத்துக்கு போறேன். ஜோரான காரு போலே ஷோக்காக போறேன், ஜோரான போலே ஷோக்காக போறேன். ஏதுங்கம்மா சும்மா ஏதுங்கம்மா, நான் இஷ்டத்துக்கு போறேன். அம்மா
சும்மா பேசி பேசி கமால் பண்ணாதே, சும்மா கமால் பண்ணாதே. டிக்கெட் வாங்கிடுவாரு ஜோக்கா என்னாதே, ஐயா டிக்கெட் வாங்கிடுவாரு ஜோக்கா என்னாதே. மயிருவாடுதையா பசியால் உயிர் போகுதையா, மயிருவாடுதையா பசியால் உயிர் போகுதையா. பள பள பத்திய தீர்க்க பாட்டு பாடாதே, சும்மா கூட்டம் போடாதே, இங்கே தூட்டி பண்ணாதே. பப்பள பழப்பிய தீர்க்க பாட்டு பாடாதே, சும்மா கூட்டம் போடாதே, இங்கே தூட்டி பண்ணாதே. உன் பரசுக்குள்ள காசு இல்லாம படபடக்காதே, நீனா துடி துடிக்காதே, நைனா கதைகளக்காதே. ஏழை புலவன் எம்மிடத்திலே இல்லையப்பனே பணம், அதனால் இனிதான எமது கவிதைகள் எல்லாம் இவனுக்கேதான் சமர்ப்பணம். பல பல ஜாதிகள் இருப்பதனாலே பஞ்சம் பதியும் வளர்ச்சி, இது பணத்தை ஊரில் திரட்டி நாங்கள் நடத்த போகிறோம் புரட்சி, பணத்தை ஊரில் திரட்டி நாங்கள் நடத்த போகிறோம் புரட்சி, புரட்சி, புரட்சி. அடச்சி, அவன் ஏற்கிறான்னு சொல்லி நீ ஏக்காதே தம்பி, துட்டு கேட்காதே தம்பி, நீ இருக்கிறதெல்லாம் அமுக்கி கிட்டு நீட்டாதே தம்பி, தம்பி நீட்டாதே தம்பி. அவையே கேரானு சொல்லி நீ ஏக்காதே தம்பி, துட்டு தீக்காதே தம்பியா. வயிறு வாடுதையா பசியால் உயிர் போகுதையா, உயிர் போகுதையா. இரக்கமுள்ள மனசு இருக்கிற மனுஷன் இந்த உலகிலே நீதானே, இரக்கமுள்ள மனசு இருக்கிற மனுஷன் இந்த உலகிலே நீதானே. ஏழைங்க துன்பம் ஏழைக்கு தெரியும் என்பது உண்மைதானே, ஏழைங்க துன்பம் ஏழைக்கு தெரியும் என்பது உண்மைதானே. ஏழை என்ற கூட்டமே இனியும் உள்ள உலகிலே, என்ற கூட்டமே இனியும் இல்ல உலகிலே. எல்லோரும் வாழ வழி செய்வோம் எதிர்காலம் நம்ம கையிலே, எதிர்காலம் நம்ம கையிலே. கண்ணீர் சாகுந்தலா, நுகராத மனமலரே, சுவைக்காத அரும்பேனே, பாசி படர்ந்தாலும் கமலம் கண்களை கவருவது போல், மோகனி தரித்தால் மோகன் அழகிய கண்களை மோகன். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த நாட புத்தாதல படிக்காத, உடனே இங்கே நாடும் போட அனுப்பிச்சுடுறேன்னு. நான் கொஞ்சம் வெளியே போனேன், அது வரைக்கும் இந்த பத்து பாடங்களையும் படிச்சுட்டு நல்ல புத்தியாவது வரட்டும். கடையை பார்த்து கூடாது ஒரு பாக்கெட் பெருங்காயம் கொடு. பெருங்காயம் குழந்தாய், காயமே இது பொய்யடாரும் காற்றடைத்த பையடா. அப்படியா, அப்படியான வாண்டா ஒரு பார்சோப் கொடு. இது நல்ல சோப் தானா, அழுக்கு நல்லா போகுமா? குழந்தாய், உன் உடையில் உள்ள அழுக்கை பற்றி சிந்திக்காதே, முதலில் உன் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை போக்கு. சரி, இதுக்கு எவ்வளவு பணம்? பணம்
திருவா, ஆசையை தூண்டி ஆத்மாவை அழிக்கும் செல்வத்தை பற்றி சிந்திக்காது. செல்வம் நிலை அல்லவே, இந்த செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே. பிறந்திடும் போது பணம் என்பதேது, பிறந்திடும் போது பணம் என்பதேது, இறந்திடும் போதும் கூட வராது, இறந்திடும் போதும் கூட வராது. பெரும் பொருள் சேர்ப்பதும் வீணே சுமைதானே, பெரும் பொருள் சேர்ப்பதும் வீணே சுமைதானே. இந்த செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே. பணமிருந்தால் யமன் பயப்படுவானோ, பணமிருந்தால் யமன் பயப்படுவானோ, பங்கு தந்தாலும் நம்மை விடுவானோ, பங்கு தந்தாலும் நம்மை விடுவானோ. பாவங்கள் செய்யவே நாடும் நாளை ஓடும், பாவங்கள் செய்யவே நாடும் நாளை ஓடும். இந்த செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, நிலை அல்லவே செல்வம் நிலை அல்லவே, நிலை அல்லவே செல்வம் நிலை அல்லவே, நிலை அல்லவே செல்வம் நிலை அல்லவே, செல்வம் நிலை அல்லவே செல்வம் நிலை அல்லவே. நிலையல்லவே பைத்தியம். பைத்தியம்! மகான்களையும் மேதைகளையும் ஒரு காலத்தில் இப்படித்தான் வர்ணித்தார்கள். முட்டாள், முட்டாள்! உங்களுடைய அறியாமைக்கு நான் வருந்துகிறேன். என்ன சொல்றேன்? ஒரு முதுகில் அடித்தால் இன்னொரு முதுகையும் திருப்பி காட்டு என்று சொல்லி இருக்கிறார்கள் பெரியவர்கள். அயோக்கிய பயலை, எங்க இருந்து சார் இறங்க? கதையை விட்டு கீழே இறங்குடா. இறங்குடா. என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நடக்க வேண்டியெல்லாம் நடந்து விடுத்து. இனிமே ஒன்னு ஒரு நிமிஷம் வேலைக்கு வச்சிருந்தா நானும் உன்ன போல பைத்து திருத்தரும் அலைய வேண்டியதான். நீ நல்லா இருப்ப, போயிட்டு வா. சார், என்ன வேலையை விட்டே போசுறீங்களா சார்? ஆனா போயிட்டாங்க. தேங்க்ஸ் சார். என்ன வேலைக்கு போல எங்க சுத்திட்டு இருக்கீங்க? வேலைக்கு போனா அவன் வீட்டுக்கு போக சொல்லிட்டா பாருங்க. எங்க உடத்துல நினைச்சிருக்க போறீங்க? ஐடியா அப்படி இல்லடா, நடக்கிற கழுத நடக்கிறீங்க. ஆமா, மீரா கேட்டா என்ன பதில் சொல்றது? அதை நினைச்சா தாண்டா ராஜா கவலையா இருக்குது. டேய், புதுசா ஏதாவது ஒரு ஐடியா சொல்றான். புதுசு ஐடியாவா? ஒண்ணு செய்யுங்கள மாஸ்டர். என்ன வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்கா? என்ன மீனா, அவன் மறந்துருங்க. மறுபடியும் இது மாதிரி சொன்ன கீழே போட்டு கார மேல ஏது. ஆமா, கார் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? பல கீழே விடுவேன். அட, வண்டி கூட ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? நாளைக்கே முதலாளிட்ட சொல்லி ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறேன். லைசன்ஸ்? நீங்க டாக்ஸி டிரைவர், நான் கிளியர். வண்டி ஊரா விட்டு அடிச்சு எவ்வளவு பாச்சு? அஞ்சு ரூபா சார். வீட்டுல எல்லாரும்
என்ன அப்பா துரை பையன் சௌக்கியமா இருக்கானா? ஆனந்தமா இருக்கான், அழகா வேலை செய்யறான், அற்புதமா ஆடுறான் பாடுறான். ஒரு பத்து நாளுக்கு முன்ன ஒரு நாடகம் போட்டோம், அதுல உன் பையன் என் பொண்ணு என்ன ஜோரா நடிச்சிருக்காங்க தெரியுமா? உன் பொண்ணு வேற ஆடுறாளா? ஆமா. ஏன் நம்ம ஊர்ல ஏதாவது நாடகம் ஆடணுமா? நாசமா போச்சு. ஏன்பா? அவன் அங்க இருந்து நாடகம் ஆடிக்கிட்டு பொறுப்பு இல்லாம தெரிஞ்சான்னு சொல்லிட்டானு உங்ககிட்ட தள்ளி விட்டேன். நீ அவன் அவசர நாடகக்காரனா ஆகிட்டிய, நாளைக்கு சினிமாவில் கூட சேர்த்துருவ போல இருக்கு. சரி தம்மா, அதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு, உன் பையன் நாடகமும் ஆடுறான், ஒழுங்கா வேலையும் செய்யறான். 9 மணிக்கு டான் ஆபீஸ் வந்து பாரு, என்ன ஒழுங்கா வேலை செய்யறான்னு உனக்கே தெரியும். இரு மோகன், மோகன். குப்பையில இருக்கும் நல்லா தான் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? 175 ரூபாய் அனுப்பாம இத்தனை நாள் அவன் டேக்ஸ் கொடுக்கறானே, நீ ஏதாவது பதில் போட்டியா? சொல்லிருக்க உனக்கு, லெட்டர் டைப் பண்ணி அனுப்பு, பேலன்ஸ் இமிடியேட் அனுப்ப சொல்லுன்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா ஐயா? இங்க என்ன பணம் என்ன காய்ச்சதுன்னு நினைச்சுக்கிட்டானா, இல்ல அப்பா தர ஆபீஸ்ல பிரிண்ட் பண்றாங்கன்னு நினைச்சானா? ஒவ்வொருத்தன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பாடுபடுறான்னு தெரியுமா ஐயா? ஒவ்வொரு ரூபாயும் அப்பா துறையினுடைய ஒவ்வொரு கூலி ரத்தஞ்சா தெரியுமா? யாருங்க வெளியே போய் ஆபீஸ் வேலையா இருக்க? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா உனக்கு? இமிடியேட் அவனை டிஸ்மிஸ் பண்ண போறேன், ஆபீஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுமா? ஊர்ல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? அப்பா இப்ப நான் பழைய மோகன் இல்லப்பா, என்னுடைய திறமையையும் என்னுடைய உழைப்பையும் நீங்க நேர்ல பாக்கணும் தான்ப்பா இவ்வளவு நாள் இப்படி கத்தனை. இல்ல அதுக்காக தான்ப்பா உங்ககிட்ட சொல்லாம கூட ஆபீஸ்க்கு நேரா ஒடியாந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, என் கனவெல்லாம் நனவாக்கிட்டேன். ஆமா, இனிமே என்னத்துக்காக நீங்க இருக்கணும்? ஊருக்கு புறப்பட்டு வா, அங்க வந்து நம்ம ஆபீஸ்ல கவனிச்சுக்க. சரி சரி. ஆமாப்பா, இந்த கல்யாண விஷயம். எந்த கல்யாணம்ப்பா? அதான்ப்பா உனக்கு மாலை. எப்பா என்னப்பா நிலைமை இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க? என்ன என்ன அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்ப்பா. உடா பைத்தியமே, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம்ட்டு நானும் அப்பா துறையும் எத்தனை நாளா பேசிக்கிட்டு இருந்திருக்கிறோம், பைத்திய மாதிரி உளறான். அவன் தான் சொன்னான் அப்பா துறைய, அவளோ நீங்க ரொம்ப அந்யோன்யமா பழகுறீங்கன்னு. அப்பா அப்பா நான் பேமிலி முடிக்கிறேன்ப்பா. அப்பா என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதுப்பா, அந்த அந்த பொண்ணு இருக்காது, அந்த பொண்ணு அவளுக்கு கொஞ்சம் பைத்தியம். பைத்தியமா? ஓஹோ அப்படியா சங்கதி, நான் அந்த பையல பேசிக்கிறேன். நீ போய் வேலை பார்ப்பா, நான் கவனிக்க. அவளுக்கு ஓ மேல பைத்தியம் சொன்ன கருத. நீ மனுஷனா? நீ பாங்கர சம்பளத்துக்காக வேலை செய்ய வேண்டாம். 1 லெட்டர் அடிச்சு சொன்னா அப்புறம் 1 லெட்டர் அடிச்சு சொன்னா மறுபடியும் இங்க
பார்க்கிற புண்ணியத்தை வந்து தகாத முறையிலே நடத்துக்கிறேன். அந்த பொண்ணை போட்ட ஒரு எலும்பு உடைச்சிடுவேன் ராஸ்கர். உன்ன மாதிரி அயோக்க பசங்க இருக்கிறனால தாண்டா இந்த நாரே கெட்டு போயிட்டு அடிக்கிறேன். பாத்தியா எப்படி வந்து காப்பாத்தணும்னு இந்த பயலுக்கு 120 தடவை சொல்லிட்டேன். மண்டு மண்டு அப்பவும் சரியா செய்ய முடியல. தம்பி, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகா நடிச்சிட்டேன், ரொம்ப அழகா நடிச்சிட்டேன். நீ ஒரு அற்புதமான நடிகனப்பா. நானும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. என் 50 வருஷம் நாடக அனுபவத்துல ஒருத்தனை பார்த்த உடனே அவன் நடிகனா இல்லையாங்கிறத என்னால தீர்மானிச்சிட முடியும். அத சொல்ல அது சரி. எங்க நடிகன் சரியா நடிக்காதது நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. திடீர்னு வந்து தடார்னு ஆட்சி பண்ணிட்டேன். தம்பி, ஒரு உண்மை நடிகன் எப்பவுமே தன்னுடைய உணர்ச்சியை அடக்கவே முடியாது. உட்கார் உட்கார் தம்பி. அது இருக்கட்டும். இப்ப நீ எந்த கம்பெனில இருக்க? கம்பெனி கம்பெனி எதுலயும் இருந்தீங்கள? அப்படியா? அப்ப நம்ம கம்பெனில சேர்ந்த மாசம் 100 ரூபா தர்றேன். 100 ரூபாயா? ரொம்ப சந்தோஷம். கோலாபுரி தீப்பிடித்து எரியும் போது நீரோமன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்ததை போல ஏழை மக்களின் வாழ்வு சூறையாடப்படும் போது இன்பத்திலே மூழ்கி இருமாந்திருக்க உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? என்ன பிரமாதம், என்ன பிரமாதம் தம்பி. உன் பேர் என்ன? தொழிலாளர் தலைவன் துரசிங்கம். ஆஹாஹா, பாத்தீங்களா, வேஷமாவே மாறிட்டாரு. உன் சொந்த பேரை கேட்டேன் தம்பி. மோகன். மோகன், இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் நீ தியேட்டருக்கு வந்துடணும். பாலத்தை நல்லா பாத்துக்க. இந்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. பணமா? வேண்டாம், கலைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார். என்றாலும் அது கொண்டு வாருங்கள். என்றும் துன்பத்தில் வாடக் கண்டும் துன்பம் தன்னில் நீந்துவது நியாயமா? எண்ணற்ற ஏழை என்றும் துன்பத்தில் வாடக் கண்டும் இன்பம் தன்னில் நீந்துவது நியாயமா? பெண்களை தேடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தன்னலங்கள் பேசுவது வீரமா? பெண்களை தேடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தன்னலங்கள் பேசுவது வீரமா? கல்லெஞ்சம் மாறுமா? ஆத்திரம் கொள்ளும் அதிசய பிறவிகளே, உங்கள் ஆசி மோகினியின் நாற்று சன்னங்கள், கொஞ்சம் குமரிகளின் கோவை அடரங்கள், சக்கரவானத்தின் சிவப்பு நிறமல்ல, சீரழிந்து வாடும் பாட்டாளியின் ரத்தம். பேசாதே, நிறுத்து 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 என்று கத்தாதே. நிறுத்து 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 என்று கத்தாதே. எம்மை அடித்து உதைத்து அடக்கி ஒடுக்க எண்ணாதே. எம்மை அடித்து உதைத்து அடக்கி ஒடுக்க எண்ணாதே. உதித்து எழுந்த அலைகடலை, புகை வெடித்து வளர்த்த எரிமலையை,
தடை தகர்த்து முடிக்க வரும் புயலை சிலர் தடுத்து நிறுத்த முடியாதே. பெற்றவனே வந்தாலும் என்னை பெற்றவனே வந்தாலும் 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 முடியாது. வீட்டுக்கு போ. திரும்பா இழைச்சு போயிட்டான். அதுல இருந்து யார பார்த்தாலும் அவர் மகன் நினைச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, இப்படியே ஓடி வராங்க. எந்த வீட்டுக்கு? அவள் வீட்டுக்கு. இவர் வருத்தப்படுறாங்க, இப்படி விட்டு போயிருமா? ஐயா நீங்க வண்டியில ஏறுங்க, உங்க மகனை கூட வருவேன். அப்பா என்னப்பா மகனே? என்னப்பா வண்டியில ஏறப்பா? ஏறப்பா போங்கப்பா. அப்பா நீ யார? வண்டி ஏறப்பா. அரு எங்க அப்பா வாங்கப்பா. மகனா மகன் வந்தாச்சு, மகன் வந்தாச்சு. மகனே உட்காரப்பா, செக்கரத்தி நீயும் உட்காரப்பா. இதுல குஸ்கட் இருக்கு சாப்பிடுங்கப்பா, இதுல வெர்ஸ் இருக்கு எடுத்து போட்டுக்கப்பா. மரகதா நான் வரேன். அம்மா என்னம்மா இதெல்லாம்? ரோட்ல போன எங்களை பிடிச்சிக்கிட்டு வந்து தன்னுடைய மகன் சொல்றாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சமாச்சாரம்? ஆமாப்பா, 15 வருஷத்துக்கு முந்தி எங்களுடைய ஒரே பையன் காணாம போயிட்டான். அதுல இருந்து அவருக்கு சித்த பிரம்மை பிடிச்சு போச்சு. யாரையாவது அழைச்சிட்டு வந்து நான் காணாம போன பிள்ளைன்னு சொல்ற பழக்கமா போயிடுச்சு. தம்பி பெரியாட்டம் தோணு, கொஞ்ச நாள் நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவர் உடம்பு குணமானாலும் ஆமா மாஸ்டர், அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே தங்கிடுவோம், அவங்களுக்கும் கவலை தீரும், அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நமக்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஆமா ஏமா, 15 வருஷத்துக்கு முன்னால காணா போன உங்களுடைய மகனை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்ப்பா. அவன் வலது சோல் பட்டையில மாங்கா மாதிரி ஒரு மச்சம் இருந்தது. மாங்கா மாதிரி? அப்பா மகனே ரெஸ்ட் பண்ணிட்டியாப்பா? இதோ பண்ணிக்கிறேங்க. சீக்கிரம் புறப்படப்பா, ஆபீஸுக்கு போகணும். ஆபீஸ்? என்ன ஆபீஸ்? ஆமாப்பா, 10 லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஆரம்பிச்ச கம்பெனி அது. 15 வருஷமா கவனிப்பார் இல்லாம என்ன இருக்குது என்ன போச்சுன்னு தெரியல. நம்பிக்கையா இருந்த மேனேஜரும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. இப்ப நம்ம குமஸ்தா ஒருத்தர் தான் மேனேஜர் வேலை பாக்குறாரு. அம்மா மரகதா இனிமே கவலைப்படாத அம்மா, நம்ம புள்ளையும் செக்ரட்டரியுமா சேர்ந்து கம்பெனியை ஒரு வழியாக்கிடுவாங்க அம்மா. அப்பா
மகனே வாப்பா ஆபீஸுக்கு போகலாம். அப்பா செக்ரட்டரி செக்ரட்டரி வாப்பா மகனே மகனே வாப்பா இது வாப்பா நம்ம ஆபீஸ். நீ சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எல்லாம் மறந்துருப்ப. செக்ரட்டரி நீ உட்காரப்பா. மகனே நீ உட்காரப்பா. அப்பா மேனேஜர் பாத்தியாப்பா என் புள்ள வந்துட்டாரு. அவரையே மறைச்சு பாக்குறேன். அவர் தான்ப்பா என் புள்ளைக்கு செக்ரட்டரி. அப்பா மேனேஜரு ஆபீஸ் வேலையெல்லாம் என் புள்ள கவனிச்சுப்பாரப்பா. இனிமே அவர் சொல்படி கேட்டு தானப்பா நீங்களெல்லாம் நடக்கணும். அப்பா மகனே ஆபீஸ கவனிச்சுக்கப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேப்பா. பழைய மேனேஜர் சிக்கானதுக்கு அப்புறம் நீங்க தானே மேனேஜர்? எஸ். உங்க பேர் என்ன? சங்கர். சங்கரா? உங்களை யாரும் பார்க்கணுமா? பரச்சர் சார், நான் பாபுராவ் கம்பெனி மேனேஜர். உங்க கம்பெனி பேருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு ரசீதே வந்து சேரலையே. அனுப்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சா? சரி, இந்த அக்கௌண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு இம்மீடியட்டா ரசீட் அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ். காசு சொல்றீங்களா? இல்ல, எல்லாம் ஆச்சு. ஏன்பா மேனேஜர், இந்த 10,000 ரூபாய் செக்குக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா? உனக்கு ஏன்பா இந்த அனாவசியமான ஆராய்ச்சி எல்லாம்? அந்த பைத்தியம் இப்படித்தான் கண்ட பயிர்கள்லாம் மகன் சொல்லி அழைச்சிட்டு வந்துடும். 2 நாளைக்கு அப்புறம் விரட்டி அடிச்சிடும். அதை நம்பிக்கிட்டு இருக்காம உழைக்கிற வழியை பார்த்துட்டு போங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னப்பா மிரட்டுற? நேற்று வரைக்கும் நீ பூ வித்துக்கிட்டு இருந்த, இந்த பைய குப்பத்துல பொறுக்கிட்டு இருந்தான். அப்பா மகனே, இனி என் வாய் பேசாதப்பா, என் கை உன் கண்ணத்துல விளையாடு. சொல்றேன் கேட்டு, இன்னும் 2 நாளைக்குள்ள கம்பெனி கணக்கு பூரா என் டேபிளுக்கு வந்தாகணும். இல்ல நீ இருக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். ஜாக்கிரதை போ. போப்பா முறைக்காம போ. பெரிச்சாடி பசங்க ஊரா பணம்னா அல்வா முழுங்குற மாதிரி முழுங்குறான் ஐயா. ராஜா, நம்ம புது உத்தியோகத்தை பத்தி மீனா கிட்ட சொல்ல வேண்டாம். பிறக்காத வீட்டுக்கு நீங்க பிள்ளைய ஆயிட்ட கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இனிமே உங்களுக்கு இந்த குடிசை பக்கம் வர்றதுக்கு நேரம் இருக்குமா? என்ன மீனா இப்படி சொல்லிட்ட? அந்த புது வீட்டுல எல்லா சுகமும் இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு இல்ல. என்னது? சந்தோஷம். அப்படி ஒண்ணு உங்களுக்கு இல்லையோ? ஒண்ணு செய்வோம் மாஸ்டரே, அந்த பங்களா வந்த குடிசைக்கு பக்கத்துல கொண்டாந்து வச்சிருவோம். கொட கழுத. பெரியவரு 3வது வீட்டுல இருப்பாரு, அவங்க அப்பா. நான் பாக்கணும், கூட்டிட்டு அப்போ. நினைச்சேன். ஆமா, சின்ன சந்தேகம். என்ன கேட்டு? எல்லா இடத்துக்கும் என்ன கூட கூட்டிட்டு போறீங்களே, இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் என்ன தனியா ஒதுக்கிடுறீங்க? சுவா சுருவா, உனக்கு வயசு பத்தாது, அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். போ, நானே சொல்றேன். அப்புறம் வயசான ஆளுங்களோட இது பாருங்க. எதையாவது சாக்கு சொல்லி வழக்கம் போல இந்த வேலையும் உதற விட்டுட்டு வந்தீங்க. உங்களோட நான் பேசவே மாட்டேன். நீ அப்படி எல்லாம் டேஞ்சர் பண்ணிடாத, நான் ஒழுங்கா இருக்கு. அது மட்டும் போதாது, உங்க திறமையை காட்ட பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பாராட்டி பேசணும். அதை என் காதார கேட்கணும். இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? அப்படியே ஆகட்டும். சத்தியமா? சத்தியமா ஒப்புறான உன் மேல ஆணையா? மோகன் வாங்க. வணக்கம் மோகன். தம்பி எல்லாம் சொல்லிச்சு, பகவான் உங்களுக்கு நல்ல வழி காட்டிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் நல்ல வழி காட்டுறது இருக்கட்டும், ஆனா அந்த பைத்தியம் எப்ப பழைய வழிய காமிக்க போதோ தெரியல. மாஸ்டர், எதுக்கும் நம்ம குடிசைக்கு கொடுக்கிற வாடகையை கண்டினியூ பண்ணுவோம். அப்பா நமஸ்காரம் சார். இன்ஸ்பெக்டர் சாரா, உட்காருங்க. என்ன என்ன சமாச்சாரம்? மிஸ்டர் மோகன் இருக்கா? இருக்கானே மோகன். என்ன சமாச்சாரம்? எங்க கிளப்ல ஒரு நாடகம் நடத்துறோம்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல மிஸ்டர் மோகன் ஆக்ட் பண்ணணும்ங்கிறது எங்க ஆசை. அது என்ன ஏற்பாடு பண்ணிடுவோம், கொஞ்சம் இருங்க வந்துடும்.
இது படா பேஜாலா போச்சு. என்னடி எப்ப பார்த்தா நீ கையை ரேங்க் பண்றது? ஏண்டி நீ எதுனா பேசுனா கையை கால ஊத்திடும் தெரியுமா? நீ பண்ற அக்கிரமத்துக்கு அந்த ஆடவன் தாயா உனக்கு கூலி கொடுக்கணும். எங்க கொடுக்கறாண்டி கூலி? நாள் முழுக்க இஸ்திருக்க மாடு மாதிரி ரெண்டு ரூபாய் கட்டிருக்கு. நீ என்ன மொல்ல போட்டி போய் நடிச்சுக்கிறேன். எப்படியா கிடைக்கும்? ஆட்டம் போய் கொண்டு யாப்ப காட்சியில குடுத்து அவ கால வீக்கிட்டு வந்து என் கையில இந்த ஒரு ரூபாய் நீட்டுறியே, நான் இதை வச்சு பஞ்சு பத்து உரு பூச்சுவேன், அவன் கைதான் பூச்சுவேன். கைதே கைதே கைதே, உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டு ஆப்பக்காரி பத்தி பேசாத நீ இந்த பேச பல்லுகளை ஒட்டிடுவேன். சமாளா பண்ற எது நான் பேசுனா நிபுரம் ஒட்டிடுவான். அத்தாண்டி நடக்க போது அம்மா அவுட்டு நல்லா பருத்து வாயில நீங்க நம்ம காணாம போன மோகன் இருக்கும் இடத்தை சொன்னாலும் அல்லது அவனை உயிரோடு கொண்டு வந்தாலும் அல்லது அதாவது உயிரோடு கொண்டு வந்தா 50 ரூபாய் இனாம், அதாவது 50 ரூபீஸ் பச்சு. போங்க போங்க. செக்ரட்டரி இந்த போட்டோவை கொண்டு போய் கண்ணாடி போட்டு கொண்டு வரணுமா? கரெக்ட். கூட ரெண்டு பூ வச்சு பூஜை பண்ணு. இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி இந்த ஆளை பிடிச்சு சொல்லு. என்ன பண்ணு என்ன
நீ ஒரு வரல காமிச்சிருக்கீனா இந்த கதியாரனே அஞ்சு வரலையும் காமிச்சா நான் பஞ்சாப் பறந்துடு. மகாஜனங்களே கொஞ்சம் கவனமா கேட்கணும். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. என்னை விட்டுருங்க, நான் ஒரு சாதாரண வழி போட்டேன். என்ன செய்ய போறியோ அதை சொல்லிடுத்து. உண்மையை சொல்றியா இல்ல உன்னை அப்ப உண்மையை சொல்லு. நீ கேட்டுட்டே போ. நான் சொல்லிக்கிட்டே துண்டையா பூசாரி பொன்சாமி என்ன சாமி அற்புதம், ஒரு அருமையான பாட்டு. அவ்வ பாட்டி பாடி இருக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம். சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமகில் கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன சாமி அர்த்தம்? அப்படி கேளு சொல்றேன். அதாவது பொண்டாட்டியானவ புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி அவனுக்கு பணிவிட பண்றவளா இருந்தா எப்படியாவது சந்தோஷமா வாழலாமா. அதை விட்டுட்டு அவன் சொல்றதையும் கேட்காம அவ பாட்டுக்கு ஏறுமாறாக நடக்க ஆரம்பிச்சா கூறாமல் சன்னியாசம் கொள், சொல்லிக்காம சன்னியாசியா போ. சொல்லிக்காம சன்னியாசியா போவா? என்ன ஆகாரம் இல்லாம தவியா துவச்சிட்டு எனக்கு சின்னம்மாவும் கிடையாது சித்தப்பாவும் கிடையாது. நான் அண்ணாட்டையா. அதோட நீங்க ரொம்ப தமாஷான ஆள் சார். டிரெஸ் மாத்திக்கிட்டு மீசிய வளர்த்துக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. வாங்க சார். எங்கயா? வீட்டுக்குதான். அந்த வீட்டுல கால் எடுத்து ஒர்க் பண்ணா நான் பெருப்ப கழிச்சிக்கன்னு சொல்லியிருக்கேன். பொன்னையாப பிசாசாப நான் இனிமே சன்னியாசியா? நான் சன்னியாசி தெரியுமா? என்னமோ ஆயிருக்கு. என்ன
ஏதாவது தலையில அடிபட்டிருக்குமா? தலையில என்னது இல்ல சார், உங்க தலையில என்னையா வர பேஜாரா பத்தி? இன்னும் பெரிய பங்காள வேலை கிடைக்கும், ஆட்டோ ரிக்ஷா வாங்கி தரேன் சொல்லி கூட்டி வரங்க. என்ன தலைய கால புடிச்சிருக்க? மேனேஜர் போன் பண்ண போது இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. நானும் நினைக்கிறேன். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கியா? இந்த பூசாரிய யாருன்னு நினைச்சுக்கிட்ட கோழிக்கறி சமைச்சு வைக்கிற ஓடையா? மத பூசாரி கையையும் காலையும் கட்டி போட்டு ஓடுறாங்கிறியே, எப்படா முடியும்? அவுத்து விடு அப்புறம் சார். அவுத்து விடுங்கடா. எப்படின்னு அண்ணன் மூலத்தரு முனியான் முத்தாளர் அவஸ்தை பாவாடராய சங்கிலி செருப்ப இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சத்தம் கூடும் போது இந்த குட்டி பீஸ் மகன் முருக சோமாரி பைதானே பையா எங்க இந்த குண்டா கிளம்போ இருக்கு சார். ஏங்கா இந்த வீட்டுல குண்டரை பார்த்து என்ன செய்ய ஆயுதங்க? அதுவா இவ்வளவு குறைச்சி திங்கிறீங்களே, என்ன வியாதியோ என்னமோ அப்படின்னு. அதுவா வேலைக்குல ஒண்ணும் கிடையாது, அதனால தான் பசிக்கவே இல்லை. வேலை குடுத்தீங்கன்னா பூண்டு விளையாடுவேன். பாத்தீங்களா
பைத்தியக்காரங்களுக்கு பசி எடுக்காதுன்னு சொல்லுவாங்களே, இவர் இப்படி திங்குறாரு. இது ஒரு தினசான பைத்தியம்மா. டாக்டர், இந்த வியாதி நீங்கிடுமா? இன்னும் நாலு வேளை மருந்து போகட்டும். மிஸ்டர் மோகன், இதை கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன? ஓஹோ, ரிக்ஷா எடுக்கணுமா? முதல்ல இதை சாப்பிடுங்க, பிறகு எடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ், மெனி தேங்க்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நீ பண்ண எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காண்டா. நான் போகும்போது ரிக்ஷா எடுத்துட்டு இருந்தான். என்னடா ரிக்ஷா எடுக்கிறேன்னு கேட்டா என்ன அந்த புரியுது தப்புச்சுனா தப்புறதுக்கு அப்புறம் பேய் பேய் புரிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் நான் எம்எஸ் எஸ்ல இருந்து எந்திரிச்சு வளர்ந்தாலும் என்ன மாசுது? பயந்ததுனால ஏற்பட்ட பைத்தியம் நினைக்கிறேன். ராஜா, நீ போய் டாக்டர் கூட்டிட்டு. எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன அடிச்சிட்ட இல்ல? அடிக்கிற என்ன போயிருந்தோம்? என் உடம்புல விளையாடினானுங்க. கம்பெனில ஒரே கலாச்சாரம், அப்படி தொழிலாளிகளா ஸ்ட்ரைக் பண்றாங்களாமே. என்னடா வம்பு? சரி, நீ டாக்டர் கூட்டிட்டு வந்து சேகரை பாத்துக்க. நான் ஆபீஸ் போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துறேன். அது வரைக்கும் அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. டாக்டர் பைத்தியத்தை விட்டுட்டு போறேன். தோழர்களே, இரவு பகல் உழைத்தோம், ரத்தத்தை வேர்வையாக சிந்தினோம். கிடைத்தது என்ன? பசித்த வயிறும் பரந்த தலையும் தான். தோழர்களே, நாம் வாழ வேண்டும், அது நமது உரிமை. ஆறு மாத போனஸ் வேண்டும் என்ற உரிமை குரலை உறக்க எழுப்புவோம். அதற்கு தடையாக நிற்கும் சக்தி எதையும் தகர்த்தெறிவோம். தலைவர் சங்க, புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். சும்மா இருங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஒழிக ஒழிக அண்ணுகிட்ட. இதெல்லாம் நமக்கு பழக்கமான சத்தம் தான். இப்ப நான் ஒருத்தன் ஒழிஞ்சு போயிடுறதுனால உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? உங்களோட நானும் ஒருத்தன் தான்ப்பா. உங்களுடைய உழைப்பினாலதான் இந்த கம்பெனி முன்னுக்கு வந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? இந்த கூட்டத்துல இத்தனை பேர் இருக்கீங்களே, எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னு உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாரோ சொல்லி கொடுத்தா நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க. இதனால யாருக்கு என்னப்பா பிரயோஜனம்? முதலாளிக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறேன். அவர் பாட்டுக்கு கம்பெனி இழுத்து மூடிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. நாம தான் வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி போகணும். அங்க பசியோட அழுதுகிட்டு இருக்க நம்மளுடைய குழந்தைக்கும் கொஞ்சம் அதுக்கு யாருப்பா பதில் சொல்றது? சொல்லுங்க,
கம்பெனி மூடி மூடிட்டு போயிட்டார் முதலாளி. அதனால நாங்க வெறுங்கையோட வந்துட்டோன்னு சொன்னாக்க அவங்களுடைய பசி தீர்ந்து போயிடுமா? முதல்ல நம்முடைய கடமையை செய்யணும்ப்பா. கடமையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் உரிமையை பத்தி பேசணும். கடமையை செய்யாம ஆபீஸை விட்டு எல்லாரும் வெளியே வந்து நின்றுட்டு இப்படி கூப்பாடு போட்டாக்க நம்மளுடைய கடமையை செஞ்சது ஆகாது. உங்களுடைய குறை என்னன்னு சொல்லுங்க, அதை நான் முதலாளி கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். தோழர்களே, இனிப்பாக பேச்சு கட்டி ஏமாந்து விடாதீர்கள். இவன் முதலாளியின் கைக்கூலி, இவன் பேச்சு நம்பாதீர்கள். சும்மா நிறுத்தீங்க ஐயா, நீங்க வந்த பிறகுதான் உண்மையிலே நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். எங்க மனசு அநியாயமா கருத்து குழப்பம் உண்டாக்குறதே இந்த ஆளுதான். தெரியுமா எனக்கு? ஏன்னா 10 வருஷமா 20 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு போட்டுட்டு கணக்கு வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம முதலாளி முடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, இப்ப அவரை கணக்கு கேட்கறதுக்கு ஆள் வந்துருச்சு இல்ல, இவர் தான் இந்த குழப்பம் உண்டாக்கி இருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசினேன். எல்லாரும் போய் அமைதியா உட்காந்து ஆபீஸ்ல வேலையை பாருங்க, போங்க. புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். என்னப்பா சங்கர், உன்னுடைய நிலைமைக்கு மீறின வேலையெல்லாம் செய்யறிய என்ன? முதலாளி பைத்தியக்காரன் தானே, உன்னுடைய இஷ்டப்படி எல்லாம் நடக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல உன்னுடைய பிராடு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சங்கர், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ ஆபீஸ்ல இருந்து திருடி இருக்கிற 175,000 ரூபாய் கொண்டுட்டு வந்து இங்க வைக்கல, இமீடியட்டா உன்னை போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். போ. மோகன், உன்ன சுடும்படியா நீ நடந்துட்டு? ஐயோ, அப்ப ஏன் கது? இது விளையாட்டுப்பா, சத்தம் மட்டும்தான் வரும். உன்னுடைய துடிப்பிடிப்பை பார்த்து நீ உண்மையிலேயே செத்து போனதாக அவன் நினைக்கிறான். போச்சு நம்ம அப்பா பைத்தியம் இருக்குத, அது சேகர் பைத்தியத்தை கதவை வெளியில விட்டுருச்சு. பைத்தியம் வெளியே போன ஆபத்தாச்சே. ராஜா, நீ ஒரு கார்ல புறப்படு, நான் ஒரு கார்ல புறப்படுறேன். சேகர் எங்க இருந்தாலும் பிடிச்சு எடுத்துக்கோங்க. என்ன எழுதிருக்கு? என்ன என்னடா, ஒண்ணு நல்ல நினைச்ச பின்னால போட கையில அஜோ. கம்பெனியிலிருந்து 175,000 ரூபாய் நான் எடுத்தனா? ஆமா. ஐயோ, கத்தி எடுக்காத, கை குத்தாதா, குத்தாத, சுட்டுங்க, சுட்டுங்க. நான் செத்து போனதாக நினைச்சு கவிகளையும் ஓடிட்டாரு. மாட்டு வைக்க லெட்டர் போதாது? போதாது. நம்ம போலீஸில் அகப்படணும்னா உண்மையாவே நீ தான். உனக்கு என் இதயபூர்வமான அனுபவம். கணக்குகளை செக் பண்ண கிளாக் மோகனுடைய திருட்டை கண்டுபிடிச்சிட்டான். அது வெளியாகாம இருக்கிறதுக்காகத்தான் அந்த குமஸ்தாவையே கொலை பண்ணிட்டான் சார். மோகனுடைய தகப்பனார் பேர் என்ன? சதாசிவம் பிள்ளை, பெரிய கடை வீதி, திருச்சி. கொலையா? மோகன் ரங்கநாதன் கம்பெனியா? சதாசிவம் பிள்ளை, திருச்சி. ஹலோ, தேவன் திருச்சி. கொலை பண்ணிட்டான் மோகனா? சதாசிவம் பிள்ளை. வேற யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னு பேப்பர்ல படிச்சா கூட எவ்வளவு பயப்படுவானே ஐயா. அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்றீங்களே ஐயா, தயவு செய்து அவனை விட்டுடுங்க ஐயா. ஆளே எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அதுக்குள்ள நீங்க விட்டுட சொல்லி கேட்கலீங்களேம்மா. சரி சார், அவருடைய போட்டோவை கொடுங்க. தேங்க்ஸ், நாங்க வரோம். அப்பா,
அவர் கொலை பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். ஐயோ என்ன மதே? பின்ன என்னப்பா அவர் பைத்தியம் பிடிச்சவரு எங்கேயாவது ஓடிட்டு வர வீட்டை சுத்தி 50 கூர்க்காவை போட்டு வைங்கன்னு சொன்னேன் நீங்க கேட்டீங்களா? கரெக்ட் கரெக்ட். மோகனா என்னப்பா இப்படி பண்ணிட்டு? என் மேல தப்பு இல்லைங்க. நாகர் பையனை சத்தியால சுத்தாசி வந்தான். நான் தற்காப்புக்காக அவனை கூட வேண்டிதான் போச்சு. நீங்க போயிடுங்க, சீக்கிரமா போயிடுங்க. அன்பான மொழிய கேட்க உன் பொண்ணான வாயால என்ன போன்னு சொல்லாது மீனம். அப்புறம் நான் போயிட்டேன், திரும்பி மறுபடியும் உன்னை பார்க்க முடியுமோ? முடியும். இதோ சார், மோகனை கொண்டு வந்துட்டேன். திருச்சிராப்பள்ளியில இவங்க அப்பா கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்த போட்டோ சார் இது. கொண்டு போய் லாக்கப் பண்ண வைங்க. சரி சார். வேற ஏதாவது சராசம் பிள்ளை மகனா இருக்கலாம். சரி, என்னப்பா அது ஒரே கன்ஃபியூஷனா போச்சு. என்ன சார், ஏற்கனவே சராசிவம் பிள்ளை மகான் ஒருத்தன் உள்ள இருக்கான், நீங்க வேற ரெண்டு பேரை கொண்டாந்துருக்கீங்க. சரி சரி, உள்ள கொண்டு போய் லாக்கப்புற போடு. எஸ் சார். படம் பட கைது. அரு என்ன காட்டி அசிக்கமாக்கிது? யோ, நீ என்ன மாதிரி பெரிய நீ கொல்ல பண்ணதுக்கு தான் நான் தூக்க சாகணும். ஏண்டா சோமாரி டேய். சரி அப்பா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீ வேற ஏதாவது பேசினீன்னா நான் இங்கே தூக்கு போட்டு வச்சிருவேன். டேய் முருகா, டேய் பேசாட. நீ பல்லுக்குதான் வச்சிருவ, வெளியே வந்தா கம்முடா. கொலை பண்ணுற பேசுறா நீ. கைத கைத. ஹலோ. ஓ, இன்ஸ்பெக்டர் சாரா, என்ன சார் சமாச்சாரம்? ரெண்டு மோகனா? ஐயா, ஐயோ, ஒரே மாதிரி இருக்காங்களா? சரி, தோகுதா தோகுதா. என்னப்பா இது, ஒரே குழப்பமா இருக்கு. கரெக்ட், குழப்பமா தான் இருக்கு. வாப்போம். வாங்க சார், வாங்க சார். ஒரே மாதிரி ரெண்டு பேரை மோகன் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கரெக்ட், அதே கன்ஃபியூஷன் தான் இங்கே இருக்கு. வாங்க, அதுல யார் உங்க பையன் வந்து பாருங்க. வாங்க. யோ, என்ன ஐயா முறைக்கிற நீ? மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு என்ன மாமியார் வீட்டுல கூட தட்டியா நீ?
நீ மனுஷனாயா நீ? யோ, நீ நல்லா இருக்கியா நீ? எனக்கு நாலு குழந்தைங்கயா, நாலு குழந்தைங்க. இரு, நான் வெளியே வந்தா முட்டிக்கிட்டுலாம் பேசிடுவேன். மாமா சார், நான் கடைசி முறையா சொல்றேன், நீங்க கரெக்டா கேட்டு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் அனாதை. ஏதோ கேட்பார் பேசி கேட்டு இந்த கதி ஆயிட்டு. இப்ப நீங்க தான் கண்கிட்ட செய்யும், ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், இவங்க ரெண்டு பேர்ல கரெக்ட் மோகன் யாரு? அதத்தான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க வேற. ஆமா ஏன்பா, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்தவன் யாரு? நான் தான் மாமா. நல்லா மாமா, கரெக்ட் சரி. அப்ப நீ உனக்கு இட்லி தபாயா சொல்றது? உனக்கு நான் மோகன் இல்ல, ரிக்ஷாக்கார மூக்கன்னு சொன்னேன், நம்புனியா நீ? ஏன் உன் பைசக்காரன் சொல்லி வேற உயிரை வேற எடுத்துட்டா, உள்ள வேற கொண்டாட்டியா? நல்லா சரி நாளை வழிய விட. நல்ல புள்ளைய பெத்தப்போ என்ன சுத்தம் மடத்தனமா இருக்கு என்ன மகன்? கரெக்ட். அப்போ இவன் மகன் இல்லையா? அப்படின்னா நீ அப்பா வீட்டு போகலையாப்பா? இல்லப்பா, எனக்கு பதிலா சேகர் அனுப்பிச்சம். என்னம்மா பண்றது, என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொலை செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. சித்திரம் பேசுதடி, உன்னுடித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. மோகன் தூக்கல தொங்குறதுக்கு
என்ன 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த குள்ள நிறைய புடிச்சு உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு. அம்மா அப்பா ரொம்ப ஜாகிரதையா நடந்துக்கணும்மா. சங்கர் பெரிய அயோக்கியம். நம்ம கூட்டாளி தான் தாத்தா. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அவனை உங்க ஆசீர்வாதம் தேவை. அவரம் நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி அம்மா. நீ வா தங்கச்சி. வணக்கம் மாமா. ஓ மீனாவா, என்ன இப்படி திடீர்னு? சந்தர்ப்பம் அப்படி. அப்படின்னா? நீங்க தான் எங்களை அடியோட மறந்துட்டீங்க, அதனால நானே உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். அப்படியா? உட்காரு மீனா. என் மேல இவ்வளவு கருணை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கருணை இல்லை மாமா, காதல். உண்மையாவா? என்ன மாமா இது? என் மேல உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமா? உங்க வீடு தேடி ஓடி வந்த எனக்கு நீங்க குடுக்கிற பரிசு இதுதானா? மீனா கோபிச்சுக்கால. மீனா நான் தான் மடத்தனமா உளறிட்டேன். இந்த உன் கோபத்தை குளிர வைக்கும் இந்த ரசம் அறிந்து அறிந்து எப்படி இருக்கு மீனா? ரொம்ப ஜாலியா இருக்கு மாமா. மீனா உண்மையை சொல், உனக்கு அந்த மோகன் மேல மாறாத அன்பு, உயிரினும் மேலான காதல் அப்படின்னு நினைச்சீங்களா மாமா? நீங்க ஒரு பைத்தியம். மோகன் இல்ல மோகன், அவன் ஒரு பொறுக்கி. காசு இல்லாதவன் கிட்ட எனக்கு எப்படி மாமா காதல் வரும்? சபாஷ் மீனா, சபாஷ் மீனா.
மீனா மாமா புறப்படு. எங்க? நாம ரெண்டு பேரும் இப்பவே அமெரிக்காவுக்கு போயிடுவோம். அங்கே ஆனந்தமயமான வாழ்க்கை. அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா? பணமா? ரங்கநாதன் கம்பெனி பணம் பூராவும் ஐயா கிட்டதான் இருக்கு. வா இங்கே, வா மீனா, கமான். இதுக்குள்ள 3 லட்சம் ரூபாய் இருக்கு. 3 லட்சம். மாமா, நீங்க ஒரு பெரிய புத்திசாலி. எப்படி கண்டுபிடிச்ச? உலகத்திலே எவன் அதிக பணத்தை சேர்க்கிறானோ அவன் தான் அதிக புத்திசாலி. பல இது தெரியாம அந்த மடப்பைய மோகன் பணத்தை எல்லாம் எடுத்த இடத்துல வச்சிடுன்னு உபதேசம் பண்ணுமா? உங்களுக்கே உபதேசம் பண்ணானா? என்ன திமிர் பாத்தீங்களா மாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க நாப்பனை வரை சுட்டு பண்ணிருப்பான். மீனா, நாகப்பனை சுட்டது அந்த பையன் இல்ல, அவருக்கு அவ்வளவு தைரியம் ஏது? நான் தான் சுட்டேன். அப்படியா? மோகன் சுட்டது விளையாட்டு துப்பாக்கியால. ஆமா, நீங்க எதுக்கு நாகப்பனை கொண்டீங்க? எனக்கு விரோதியா வந்த மோகனை எப்படியாவது ஒழிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணினேன். ஆனா நான் அகப்பட்டுக்க விரும்பல, சர்க்காரே அவனை தூக்குல போடணும்னு பிளான் போட்டேன். அதுக்காக நாகப்பனை கொண்டு அந்த குற்றத்தை மோகன் மேல போட்டேன். எப்படி ஐடியா? வண்டர்ஃபுல் ஐடியா மிஸ்டர் சங்கர். மீனா, கங்கிராச்சுலேஷன். நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்த பொன் மொழிகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சந்தேகம் கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்ப நானும் போயிட்டு வரேப்பா. இயங்கமா போற? நான் புருஷன் கூட போக வேண்டியதானேப்பா. புருஷனா? இவனா? ஆண்டி ஆண்டி பையலா இருந்தா தான் என்னப்பா? அதுக்காக என்னுடைய கருதி கொடுத்துடலாம். ஆனா இருதயத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி எப்படியப்பா மாற்றிக்க முடியும்? இந்தாமா, நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாத இஷ்டம் போல அவரையே கட்டிக்க. அப்பா கரெக்ட். உங்க விடுதலைய கேட்டதுக்கு அப்புறம் தான் தங்கச்சி முகத்துல களை வந்து அம்மா. மீனா, என் பிள்ளைக்கு மறுபடியும் வாழ்வு கொடுத்த தேவதையே நீதாம்மா. ஆமா அம்மா,
இனிமே இவன் வாழ்க்கையில நீதாமா ஒளிவீச்சுக்கிட்டு இருக்கணும். தங்கச்சி, எங்க மாஸ்டரை பொறுப்புள்ள பெரிய மனுஷனா ஆக்குறது கூட பெருசு இல்லை. பணம் படைச்ச மாமனாரையும் மாமியாரையும் பரம ஏழையான உன்ன மருமகளை அடையறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் பாரு. சபாஷ் மீனா சபாஷ். மாஸ்டர், இந்த செய்தியை கேட்ட உடனே என் காயமெல்லாம் ஆறி போச்சு. முடிச்ச அவருங்க முடிச்சவுக்கணுங்கிற வார்த்தையை இனிமே மறந்துடுறா ராஜா. ஐயோ, வார்த்தை மட்டும் இல்ல, அந்த டெக்னிக்கே மறந்து போச்சு. எதிர்காலத்துல தேவைப்பட்டா புதுசா ட்ரைனிங் எடுத்துக்கணும். விடுவா விடுவா. அடுத்த முகூர்த்தத்துல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். இது இந்த ராஜாவுடைய உத்தரவு. மாமியார் வீட்டுல பாத்ததுக்கு அப்புறம் இப்ப மாமனார் வீட்டுல பாக்குறேன். எப்படி இருக்கு லைஃப்? என்னமா ஐசா கல்யாணிட்டீங்களே? என்னமா நல்லா இருங்க, அவ்வளவுதான். என்னப்பா கல்யாண பத்திரிகை வந்ததா? சும்மா அன்னைக்கு பூண்டு விளையாடி இருக்க தெரியுமா? இது நம்ம வீடாச்சே. தாங்க எனக்கு நாலஞ்சு குழந்தைங்க. ஜாக்கிரதா இருங்க நீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். பாத்து கொடுங்க. இன்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ. கண்டதேனோ